வணக்கம். இன்னைக்கு வந்து உளுந்தஞ்சோறும் அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி துவையலும் வச்சுருக்கிறேன், எள்ளு துவையல். இந்த உளுந்தஞ்சோறு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெண் பிள்ளைங்களுக்கு, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பெண் பிள்ளைங்களுக்கு நல்ல இடுப்புக்கு நல்ல பலன் கொடுக்கும். இது எல்லாருமே சாப்பிடலாம், பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த உளுந்தஞ்சோறை நம்ம எடுத்துக்கணும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நல்ல எலும்புக்கு பலன் கொடுக்கும். இது வந்து காலையில் நேரம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இந்த உளுந்தஞ்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்தஞ்சோறும் துவையலும் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இல்லைன்னா முட்டை கிரேவி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் எடுத்தேன், நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன், பாருங்கள். இப்போ இந்த உளுந்த சாதத்துக்கு வந்து நான் ப்ரௌன் ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மட்டா ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மட்டா ரைஸு. அதனால் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் வேக டைம் ஆகும். நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ கருப்பு உளுந்து வந்து அரை கப்பு எடுத்துருக்கேன். எந்த கப்புக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு ஒரு கப்பு ரைஸ், ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் மட்டா ரைஸ் இல்லைன்னா எந்த அரிசி வேணாலும் செய்யலாம். நம்ம வீட்டில் சாப்பிட்ற நார்மல் அரிசி இல்லை இட்லி அரிசியிலும் கூட செய்யலாம், அது உங்கள் விருப்பம். எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசியில் செய்யுங்க. இந்த மாதிரி உளுந்த சாதம் செய்யும்போது அந்த மாதிரி மட்டா ரைஸும் இந்த மாதிரி கருப்பு உளுந்தில் தான் நீங்கள் செய்யணும். இந்த கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து எடுத்துருக்கேன் அரை கப்பு. இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பத்து வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப கலரும் மாறக்கூடாது, கருகிடாமல் கொஞ்சம் வாசனை வரணும். இது வறுத்து வறுக்காமல் போட்டால் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், அதனால் வறுத்து போட்டால் தான் வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், வறுப்பட்டுருச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து இதையும் அரிசி ஒன்றா கழுவிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து எள்ளு சட்னி தான், எள்ளு துவையல் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு சைடிஷாக வந்து இந்த உளுந்த சாதத்துக்கு வந்து முட்டை கிரேவி, நான் ஏற்கனவே முட்டை கிரேவியெல்லாம் போட்டிருக்கேன், அதை பார்த்து செய்யுங்க. இது சிக்கன் குருமா, மட்டன் குருமா இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் மட்டன் குருமா கூட போட்டிருக்கேன், அதை பார்த்து உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இது சீக்கிரத்தில் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம இந்த பக்கம் சாதம் ஒரு பக்கம் வச்சிட்டோம்னா இன்னொரு பக்கம் துவையலுக்கு ரெடி பண்ணோம்னால எள்ளு துவையலும் ஒரு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அரிசி ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. உளுந்தையும் போட்டு, வறுத்த உளுந்தையும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சம் கருகாப்பில், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம், 10-20 இருக்கும் பூண்டு, ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு அரை கப்பு, தேங்காய் துருவன் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு இது கருப்பட்டி, சுக்கு கருப்பட்டி. கருப்பட்டி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை வெல்லமாக கொஞ்சம் இருந்தால் போடுங்க. அது போடாமையும் கூட நீங்கள் செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. இந்த மட்டா ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக பிடிக்கும், அதனால் 3 கப்பு. நீங்கள் நார்மலாக அரிசிக்கு எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அது தந்தாப்பில் ஊற்றிடுங்க. 3 ஊற்றியாச்சு. உளுந்துக்கு அரை கப்பு நம்ம உளுந்து போட்டிருக்கோம், 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக 4 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கிறேன். எந்த கப்புக்கு கலக்குறீங்களோ அதுக்கே அளந்துக்கங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த உளுந்தஞ்சோறு வந்து அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துக்கங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கலந்து வச்சுட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு, நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த சாதம் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி இந்த மாதிரிலாம் செய்யும்போது இந்த சாதம் வாரத்துக்கு ஒரு நாள் வைங்க, சூப்பராக தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள் நல்லா கொதிக்குது, நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு, இப்போ வெயிட் போட்டு ஒரு விசில்
அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் சாதம் வேகமாக அதுக்கு இந்தப்பில் விசில் விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து சட்னிக்கு தாளிச்சு வதக்கிக்கலாம். எள்ளு சட்னிக்கு ஒரு ஃபேன் வச்சுருக்கிறேன். கருப்பெள்ளு 2 டேபிள்ஸ்பூன் கருப்பெள்ளு போட்டுக்கலாம். கருப்பெள்ளு சட்னி நல்லாயிருக்கும் துவையல். அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கணும். கருகாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கம்மி பண்ணி வருங்க. அதிகமாக வச்சிட்டோம்னா டக்குன்னு கருகிரும். எள்ளு நல்லா வறுபட்டால் தான் சட்னி டேஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கசந்துடும். இப்போ எல்லாம் எள்ளு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம். ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாய். இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதை அப்படியே வறுத்துக்கலாம். மிளகாய் வறுத்து போட்டிங்கன்னா இந்த சத்துவையல் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மிளகாய் வறுப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கிக்கலாம். ஒரு 10 பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சின்ன வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு போட்டிருக்கிறேன். இதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருகாப்பில் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கொட்டை வித இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நரம்புலாம் பார்த்துக்கோங்க. இதையும் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்படி சட்னி நல்லா வதக்கி செய்யும்போது நைட் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சால் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 நாளைக்கு அப்படியே இருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தப்பில் கூட்டி குறைச்சி போட்டுடுங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த புளியும் ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாயும் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கணும். அந்த புளியும் காஞ்ச மிளகாய் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எள்ளு இந்த வறுத்து வச்ச தேங்காய் உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தாப்பில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி துவையல் மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் கொஞ்சம் நை கரக்கர வரப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியும் அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதமும் நல்லா பொல பொலன்னு வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் குழைவாக வேணும்னு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 1-2 கூட அந்த அரிசிக்கு வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் குழைவாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்லி கொஞ்சம் குழைவாக வச்சுருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ உளுந்தஞ்சோறு ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதுக்கு தொட்டுக்க துவையலும் ரெடி. துவையல் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.